Hi viewers, welcome to Dhanamani's kitchen. நான் இன்னைக்கு உங்களுக்கு வெண்டைக்காய் கார குழம்பு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு நாலு வெண்டைக்காய் சின்னதா இப்படி பெரிய இதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு நாலே நாலு ஸ்பூன் தேங்காய். நீங்கள் வேணால் போட்டுக்கலாம், இல்லாட்டி தேங்காய் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பெருசாக ஒரு தக்காளி, ஒரு நாலு பண்ணு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு நாலு, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன், ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் காரப்பொடி, பரமிளகாத்தூள், அப்புறம் சாம்பார் தூள், பெருங்காயம், அப்புறம் இது வந்து கொத்தமல்லி பொடி, அப்புறம் எண்ணெய். இப்போ காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காய் வந்து தனியாக வதக்கினாதான் உங்களுக்கு நல்லா வதங்கும், வதக்கி நல்லா வதங்கினாதான் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வதக்கிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெண்டைக்காய் கழுவா சீக்கிரம் வதங்கும். இப்போ வெண்டைக்காயை சிம்மில் வச்சு வதக்குறேன். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் அரைக்கிறதுக்கு வேண்டிய இதை அரைச்சிடலாம். எடுத்து வச்சுருந்த பூண்டு, இந்த சின்ன வெங்காயம், இந்த தேங்காய் மூணுத்தையும் போட்டு முதல்ல ஒரு ஓட்டை ஒட்டிடலாம். ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த தேங்காய் வெங்காயம் பூண்டு அரைச்சி வச்சு அதோட இந்த தக்காளி போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிடலாம். இப்போ அந்த தக்காளியும் போட்டு அரைச்சி வச்சாச்சு. இப்போ வெண்டைக்காய் வந்து வதங்கிடுச்சான்னு பார்த்துடலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இதை தனியாக ஒரு இதில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதே வானிலையில் குழம்பு செஞ்சிடலாம். இப்போ வானிலையில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து எண்ணெயில் வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது நான் இதில் வந்து ஒரு அரை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் போடுறதா போட்டுக்கலாம். அப்புறம் இது ஜீரகமும் வெந்தயத்தையும் அதில் போட்டுடுறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிடுறேன். கருவேப்பிலையும் அதில் போட்டுடுறேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த அரைச்சி வச்சுருந்த விழுதை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ அரைச்ச விழுதை போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை வாசனை போக. இப்போ இதோட நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இல்லை நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போது இந்த புளிக்குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். முதல்ல இந்த வெண்டைக்காய்க்கு தான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொதிச்சுட்ருக்கு. இப்போ கடைசியாக நான் வந்து வெள்ளம் ஆட் பண்ணுறேன். வெள்ளம் வந்து அதுக்கு ஒரு டேஸ்ட் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வெள்ளம் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா கொதித்து கெட்டியாயிடுச்சு. கடைசியாக நான் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை கலரி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய லிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.